நீங்க ஒவ்வொரு இடத்துலயும் எஸ் சொல்றதுக்கு பின்னாடியும் ஒவ்வொரு இன்னொரு இடத்துக்கு நீங்க வந்து நோ சொல்றீங்க. நீங்க வந்து இது ரிவர்ஸா யோசிச்சு பாருங்க. எந்த இடத்துக்குலாம் நான் எஸ் சொல்றதுக்கு முன்னாடி எந்த இடத்துக்கு நான் நோ சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்க. வணக்கம், வெல்கம் டு வீடியோ நம்பர் 15 இன் க்ரோ 30 சீரீஸ். இந்த ஒரு விஷயம் என் வாழ்க்கையில இருக்க சில மனிதர்கள் கிட்ட சொல்றதுக்கு நான் கஷ்டப்படுறேன், பட் முக்கியமான ஒரு தேர்ட் பார்ட்டி கிட்ட சொல்றதுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதுல ஒண்ணு நான் வந்து பெர்ஃபெக்ட் கிடையாது, ஏன்னா அது எண்ட் ஆஃப் த டே என்னோட வாழ்க்கையை நான் தான் பாத்துக்கணும். நான் கீழே வந்தனா ஒவ்வொரு சாட்டர்டே வந்து எனக்கு வந்து அவ்வளோ ஒரு இன்சைட்ஸா இருந்தது. ஒரு அந்த சின்ன வயசுல அதுல ஃபர்ஸ்ட் அவர் சொன்னது வந்து அப்படியே மண்டேல ஓபன் பண்ணி ஒரு ஆன் அடிச்சு அப்படி டக்குன்னு சொன்ன அப்படி இருக்கும், அந்த மாதிரி வந்து டக்குன்னு உட்காந்துருச்சு. அவர் சொன்னது வந்து இதுதான், சாய்ஸஸ் ஹேவ் கான்சிக்வன்சஸ், அதாவது நீங்க லைஃப்ல எடுக்கிற ஒவ்வொரு சாய்ஸ்க்கும் ஒவ்வொரு ரிசல்ட் கிடைக்கும், அந்த ஒவ்வொரு ரிசல்ட்னால உங்களுக்கு ஒவ்வொரு கான்சிக்வன்சஸ் காஸ் அண்ட் எஃபெக்ட் கரெக்டா அது வந்து நடக்கும். பேசிக்கலி என்ன அப்படின்னா, ஒரு சிம்பிளா புரியறதுக்காக சொல்றேன், கண்ணு முன்னாடி வந்து ரெண்டு விஷயம் இருக்கு, பிரியாணி சாப்பிடலாமா இல்ல மிளகு ரசம் வித் புளிச்சக்கீரை சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு. நம்மளுக்கு நல்லா தெரியும் இந்த மிளகு ரசம் வித் புளிச்சக்கீரை அன்னைக்கு உடம்புக்கு நம்மளுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா பிரியாணி சூப்பர் டேஸ்டா இருக்கும். ஆனா இருக்கிற ஒரு சாய்ஸ்னால ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி எடுக்கிற சாய்ஸ்னால குட்டி குட்டி குட்டியா ஏறி அதோட கான்சிக்வன்ஸ் என்ன இருக்கும், நிறைய டால்டா பிரியாணில நிறைய வந்து பட்டர் போடுறதுனால கீ நெய் போட்டு நல்லா சூப்பரா சமைச்சதுனாலயும் நம்மளுக்கு வந்து கொலஸ்ட்ரால் வரலாம், உடம்புக்கு ஒவ்வொரு கான்சிக்வன்சஸ் இருக்கு கரெக்டா. இந்த எக்ஸாம்பிள்ல நான் பிரியாணியை செலக்ட் பண்றது மூலமா நான் வந்து இந்த ரசம் சாதத்துக்கு நான் வந்து நோ சொல்றேன். நீங்க ஒவ்வொரு இடத்துலயும் எஸ் சொல்றதுக்கு பின்னாடியும் ஒவ்வொரு இன்னொரு இடத்துக்கு நீங்க வந்து நோ சொல்றீங்க. அதனாலதான் நீங்க வந்து இது ரிவர்ஸா யோசிச்சு பாருங்க. எந்த இடத்துக்குலாம் நான் எஸ் சொல்றதுக்கு முன்னாடி எந்த இடத்துக்கு நான் நோ சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்க. சிம்பிளிபிகேஷனா சொல்லணும் அப்படின்னா லேர்ன் டு சே நோ. லைஃப்ல ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்க நோ சொல்லி ட்ரை பண்ணி பாருங்க. எந்த விஷயம் உங்களுக்கு அப்சல்யூட் மஸ்ட் இதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுதோ அதுக்கு மட்டும்தான் நீங்க எஸ் சொல்லணும். காஸ் அண்ட் எஃபெக்ட் மூலமா கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இவ்வளோ டக்கு டக்குன்னு பண்ண முடியாது, கஷ்டம். பட் ஓவர் த டைம் ப்ராக்டிஸ் பண்ணி உங்களுக்கு இது வந்து பழக வரும். அந்த பழக்கங்கள் ஒரு நல்ல பழக்கங்களாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் பர்சனலாக என் லைஃப்பில் வந்து நான் கவனிச்சிருக்கேன். இது வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களோட சாய்ஸை நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். ஒவ்வொரு சாய்ஸ்க்கும் ஒரு கான்சிக்வன்சஸ் இருக்குது.